மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அதாவது நல்லபடியாக டிஎஸ்பி subject கிட்டத்தட்ட நம்ம எந்த விதமான ஒரு விடுதலும் இல்லாமல் எந்த லெஃப்ட் ஓவர்ஸும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கண் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதாவது அதனோடய ஃபுல் சிலபஸை ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருக்கோம் நீங்கள் இனிமேல் அதை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோட்ஸையும் அந்த வீடியோ லெக்சர்களையும் உட்கார்ந்து பார்த்து நீங்கள் அதை தரோ பண்ண வேண்டியது உங்கள் கடமை யார் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைசஸும் இல்லாமல் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் முன்னேற முடியும் ஸோ நீங்கள் நல்ல உங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் உங்களோட ஹோல் ஹார்ட்டட் அப்ரோச்சையும் காட்டுங்க நிச்சயமாக நீங்கள் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் அதுதான் முக்கியம் ஓகே இப்போ நாம் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் இதை எவ்வளோ நாள் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எந்த வேகத்தில் நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நீங்கள் எந்த அளவுக்கு நடத்தக்கூடிய டெஸ்டுகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவதாக ஒரு முக்கிய காரணம் காரணியும் இருக்குது அது வந்து என்னோடய ஹெல்த்து சூழ்நிலை ஸோ நாம் ஒரு டாபிக் இந்தந்த டாப்பிக்கை நம்ம பார்த்து முன்னாடியே கொடுத்துருப்பேன் அதை முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ட்ரை டு மேட்ச் வித் தேட் அதை எப்படியாவது நான் க கவர் பண்ணிடுவேன் அவுட் எனி காம்ப்ரமைஸ் அதுதான் முக்கியம் ஏன்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும் இல்லை கண்ட்ரோல் சிஸ்டம் பவர் சிஸ்டம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மீதி உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸப்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதை தவிர மீது எல்லாத்தையுமே கடந்த இரண்டு வருடங்களாக வந்து அது எவரி நூக் அண்ட் கார்னர் நான் சர்ச் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும் உங்ககிட்ட டு பி ஃப்ரேங்க் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எடுத்து எங்கே எப்படி கொஸ்டின் வருது எந்த ஏரியாவில் உள்ள கொஸ்டின் அதிகபட்சமாக கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்குது எந்த ஏரியாவில் இருந்து கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்குது எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நடக்குது ஸோ இதை வந்து நான் பார்த்துக்கிட்டே வர்றேன் கூர்ந்து கவனிச்சிருக்கிறேன் ஸோ இந்த சர்ச் நீங்கள் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் இந்த மாதிரியான ஒரு சர்ச் ரிசர்ச் நீங்கள் பண்ணணும் ஓகே நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ எது உங்களுக்கு நல்லதோ எதை நீங்கள் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுத முடியுமோ அதை நான் கொடுக்க விருப்பப்படுறேன் ஓகே நாம் போகலாம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அதே சமயத்தில் நான் ஒரு லிமிட் ப்ரெஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அந்த லிமிட்டுக்குள்ளே இந்த டூ மந்த்ஸுக்குள்ளே முடிக்கணுங்கிற அந்த லிமிட்டை ப்ரஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நான் வேகமாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிறோம் அதே சமயத்தில் நீங்களும் என் கூட தவறாமல் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா அது ரொம்ப முக்கியம் இதை படிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிச்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே நாம் இப்போது போகலாம் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதான் நான் ஒரு தனிப்பட்ட ஆளாக தான் இது எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போது இந்த நோட்ஸ் எல்லாமே நான் தான் டைப் பண்ணணும் நான் தான் ப்ரூஃப் பார்க்கணும் நான் தான் ப்ரிண்ட் எடுக்கணும் எல்லாம் பண்ணணும் நான் தான் ரெஃபர் பண்ணி எல்லாம் கொடுத்து அதை இது பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மா ஏன் இதை நான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஸோ இதை அதாவது டைப் பண்ணுறதுல எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஸோ பட் அதே சமயத்தில் கொஞ்சம் அதை நான் கொண்டு போகிறதில் கொஞ்சம் சிரமப்படுறேன் ஓகே அதனால எல்லா மெட்டீரியல் உங்கள் டிஎஸ்பிக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு செட் பார்த்த மாதிரியே பவர் சிஸ்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சு பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சுது மீதி எல்லாமே தயார் நிலமையில் இருக்குது அதாவது நாங்கள் தயார் பண்ணது அகாடமியில் வச்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்டுகளை எனக்கு எழுதி வச்சது அவங்களோட காப்பி இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பட் அதை டைப் பண்ணணும் அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து என்னோடய அந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் தான் நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அதில் எந்த விதமான குறைவும் இருக்காது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது நாம் எந்த அளவுக்கு நாம் பண்ணினால் நீங்கள் பயம் இல்லாமல் எழுத முடியுங்கிற அந்த நோக்கத்தோடு எடுக்கப்பட்டது அதனால் நான் எந்த டாபிக் நடத்துகிறேனோ அதை நான் உங்களுக்கு என்னோடய ப்ளாக் ஸ்பாட்டில் நான் உங்களுக்கு தந்துடுவேன் அதாவது நம்மளோட பிளாக் ஸ்பாட்டில் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வீடியோக்களை பாருங்கள் கூடவே நோட்ஸ் வச்சுக்கோங்க படிங்க நான் சொல்கிற காரியங்களை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க ஓகே இப்போ கண்ட்ரோல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் முதல்ல பார்க்க போகிறதா அதாவது இந்த வீக்கில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் அதை நாம் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா ப்ரின்ஸ்பல் ஆஃப் ஃபீட்பேக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம் ஸ்டேட் டெரர் கொஞ்சம் அதிகமாக தான் நான் கொடுத்துட்டேன் அதில் ஸ்டடிஸ்டே டெரர் மட்டுமே மிகப்பெரிய டாபிக் இ இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஓகே ரைட் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் கொண்டு போக முயற்சி பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் சிஸ்டத்தில் எத்தனை கொஷின் வரும் சார் பா ட்ரான்ஜெட் கோவாக இருக்கட்டும் டிஆர்பி பாலிடெக்னிக்காக இருக்கட்டும் இல்லை வேறு சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இப்போ இப்போ நீங்கள் கேட் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டால் கண்ட்ரோல் சிஸ்டம் குறைஞ்சபட்சம் ஒரு டபுள் டிஜிட் மார்க் வந்துடும் டென் நைன் லெவன் டுவெல் இந்த மாதிரி வந்துடும் கண்டிப்பாக கண்ட்ரோல் சிஸ்டம் அடுத்து ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருந்திருக்கேன் அதை பார்த்திங்கன்னா அதுவுமே அந்த கேட்டில் உள்ள கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் கேட்ட கொஸ்டினை பார்க்கும்போது அதிகமாக கொஸ்டின் எதில் இருந்து வருது அப்படின்னு நான் கவனிக்கிறதுக்காக நான் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறேன் கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஒன்று டைம் டொமைன் அனாலிசிஸ் இன்னொன்று ஃப்ரீக்குவென்சி டொமைன் அனாலிசிஸ் இந்த ரெண்டாக பிரிக்கிறேன் இந்த ரெண்டாக பிரித்து வைக்கும்போது இந்த ரெண்டுலேயும் யார் எந்த ஏரியா அதிகபட்சமாக கேட்கப்படுது கண்ட்ரோல் சிஸ்டத்தை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் ஒன்று என்னோட அனாலிசிஸ் அதாவது நான் பார்த்த வரைக்கும் டைம் டொமைன் அனாலிசிஸ் இன்னொன்று ஃப்ரீக்வன்சி டொமைன் ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் ஓகே இதில் தான் அந்த ஸ்டெடி ஸ்டேட்டர் இது முழுக்கவே இதுக்குள்ளே வந்துடும் ரவுத் ரூட்டே ரூட் லோக்கஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் இங்கே வந்து போர்டே போலார் நைக்யூஸ்ட் லே லேக் லீட் அது ரெண்டுலேயும் வரும் பட் எனிவே எங்கேயே சேர்த்துக்கிட்டுறேன் இதெல்லாம் அங்கே போகிறோம் அந்த வகையில் இப்படி பார்க்கும்போது இந்த இது போக ரூட் லோக்கஸ் ரவுத்தரே ஓ லோக்கஸ் ரவுத்தரே இந்த மாதிரி இது இருக்கு இங்கே வந்து போடே போலார் நைக்யூஸ்ட் இது எல்லாமே இங்கே இருக்குது அது லேக் லீடுன்னே இந்த பக்கமே நான் சேர்த்துக்கிறேன் லேக்கு லீடு அந்த லேக் லீடு எல்லாமே ஓகே இதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் எங்கே இருந்து வருது அப்படின்னு நான் பார்த்தோம்னு சொன்னால் நான் எப்படி இதை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இதை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பையும் இதுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜும் கொடுக்குறேன் நீங்கள் கூட அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை அந்த மாதிரி ரேஞ்சில் ஸோ அப்படி கூட அறுபத்தஞ்சி இந்த பக்கம் இல்லைன்னா முப்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கோம் ஸோ இந்த ரேஞ்சில் தான் கொஸ்டின் கேட்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய அனாலிசிஸ் படி என்னோடய அனாலிசிஸ் படி கொஸ்டின்ஸ் வந்து அதிகபட்சமாக அப்போ இந்த பக்கம்தான் இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆல்மோஸ்ட் பாதி பாதி இருக்குது பட் அதிக இதை விட கொஞ்சம் இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் தஃப்போ நாம் இதில் இந்த வகையில் இருக்குங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் நான் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே எது சார் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த ஸ்டேட் டெரர் இதில் அதிகமாக கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு முக்கியமான ஏரியா இந்த ஸ்டேட் டெரர்னு சொன்னாலே இதை நம்ம சும்மா போயிட முடியாது அதாவது இந்த டிரான்சென்ட் பிஹேவியர் படிச்சுட்டு தான் போக முடியும் அதாவது ட்ரான்செண்ட் அப்படிங்கிறது டைம் ரெஸ்பான்ஸ் அதை படித்து தான் அங்கே போக முடியும் அந்த டைம் ரெஸ்பான்ஸை தான் நம்ம ஸ்டடி ஸ்டேட் டெரர்க்குள்ளே போக முடியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ட்ரான்சியை படிக்கும்போது இதுக்குள்ளே இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் அதில் தான் இந்த ஸ்டடி ஸ்டேட் டெரர் ஸ்டேபிலிட்டி இது சம்மந்தமாக அதிகபட்சமாக கொஸ்டின் வரும் முக்கியமாக ரவுத்தரையில் ஒரு கொஸ்டின் நைன்டி பர்சன்டேஜ் ஒரு கொஸ்டின் இருக்காமல் இருக்காது அதுக்கப்புறம் ரூட் லோக்கஸ் பற்றின கொஸ்டின்ஸ் மற்றதெல்லாமே கலந்து கிடக்கலாம் ஸோ இதில் ரவுத்தரே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மனசு வேணும் இந்த வகையில் தான் நாம் பிரித்து படிக்கணும் அதனால் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இதை படிச்சுட்டு இதை விடுவோம் இதை படிச்சுட்டு அதை விட்டுருவோம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க வேண்டியது ரொம்ப தெளிவாக இருக்கணும் கான்செப்ட் வைஸ் அது எப்படி இருக்குது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நாம் இப்போ உள்ளே போகலாம்